ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உன்னியப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் ஃபேமஸான ரெசிபிக்களில் உன்னியப்பமும் ஒன்று. அந்த ரெசிபியை எப்படி நம்ம வீட்லேயே ரொம்ப எளிமையான பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் இதில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டான உன்னியப்பத்தை வீட்லேயே செய்யலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முதல்ல இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கழுவியாச்சு, தண்ணியும் நல்லா ஊற்றி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா வடித்து வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்கு. 3 மணி நேரம் தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் பூவன் வாழைப்பழத்தை சேர்த்துருக்கேன். இதில் 300 கிராம் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துருக்கேன், ஏன்னா இதில் வந்து ஒரிஜினல் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டினால அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதை அப்படியே 6-8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். இது சூடானோன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் நல்லா சூடானோன்னு 1/2 கப்பில் 1/3 கப் அளவுக்கு பொடிச்ச தேங்காவை சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா பொன் நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அங்கங்கே சாப்பிடும் போது வாயில் கடிப்படும், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொன் நிறமானோன்னு நெய்யிலேருந்து அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். மீதி உள்ள நெய்யை நம்ம பொறிக்கும் போது, அப்பவும் பொறிக்கும் போது இந்த நெய்யை நம்ம சேர்த்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா சூடானோன்னு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து எப்படி எந்த அளவுக்கு நல்லா புளிச்சிருக்குன்னு பார்க்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, நல்லா ஊறி இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இந்த பதத்தில் நம்ம ஊற்ற முடியாது. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 கப் தண்ணி ஊற்றி, அல்லாடி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா தோசை பேட்டர் அளவுக்கு கலந்து விட்டுடலாம். எடுத்த உடனே அதிகமாக தண்ணி ஊற்றி கலக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளோவாக இருக்கணும் ஊற்றுறதுக்கு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இதில் பொறிச்சு வச்சுருக்க நம்ம தேங்காவையும் இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா சூடு ஆறணும்னு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. 1-2 நிமிஷம் அடித்து கலந்து விட்டுருங்க. நான் பணியார சட்டி அடுப்பில் வச்சு நல்லா சூடானோன்னு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கண்டிப்பாக நம்ம தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெயில் சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காவை பொறிச்சு அந்த நெய்யும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா சூடானோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம குழியில் சேர்த்துக்கலாம். 1/4 குழி அளவுக்கு மாவு சேர்த்தா சரியாக இருக்கும். ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோவில் வச்சுக்கோங்க. 1/4 பதம் வெந்தோன்னே நல்லா திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா பொன் நிறமானோன்னு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன் நிறமானோன்னு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். மீதி உள்ள மாவுலையும் எல்லாத்தையும் பொறிச்சு நம்ம எடுத்துடலாம். எல்லா பணியாரத்தையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், ஓரம் பாகங்கள் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, மேலே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, உள்ளே வந்து பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செய்கிறது என்றைக்குமே ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றதை விட. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு நைவேத்தியமாக வைங்க கிருஷ்ணருக்கு. இதே மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.